ஏப்பா இயற்கலை இயற்கலைன்னு சொல்லிகிட்டே கிடக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இயற்கலை இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறது இனி சாத்தியமே இல்லை. ஆனால் பப்பாளியும் கூட இந்த வைரஸ் அட்டாக் விழுந்துச்சு, அதுக்கு இயற்கலை கரைசல் கொடுத்து தான் சரி பண்ணேன். இருக்கிறதுனால சரியான காரம் இல்லைங்க. மண் இப்போ வந்து வயலை சுற்றியும் நட்டு விட்டுங்க, ஒரு 10 அடிக்கு வேலி மாதிரி ஃபுல்லாக நட்டுட்டு வயல் கலக்கி விட்டு அறுத்து உள்ளே போட்டால் போதும். அப்புறம் அறுத்து போட்டு இது வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க, விதையே போட்டு உற்பத்தி பண்ணுறதுங்க. இந்த செடிக்கெல்லாம் இப்போ 4 மாதம் ஆச்சு. நான் அனைவருக்கும் வணக்கம். நிறையா எருக்களை செடி கேட்டிருந்தீங்க, எருக்களை அப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தா. இப்போது ஒரு 2000 செடி போட்டு வச்சுருக்குதுங்க, இன்றைக்கி வந்து எடுக்க வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எடுத்துட்டாங்கன்னா கம்மியாயிரும்ல, ஒரு 1000 செடி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாமே கரெக்டாக ஜம்முன்னு இருக்குதுங்க, செடி நல்லா டெம்பராக இருக்குது. எருக்களை செடி வேணுங்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஏப்பா எருக்கலை எருக்கலைன்னு சொல்லிகிட்டே கிடக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. எருக்கலை இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறது இனி சாத்தியமே இல்லை. இனி சாத்தியம் இல்லைங்கிறது என்னோட முடிவுங்க. ஏன்னா பப்பாளியும் கூட இந்த வைரஸ் அட்டாக் விழுந்துச்சு, அதுக்கு எருக்கலை கரைசல் கொடுத்து தான் சரி பண்ணேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நிலத்துக்கெல்லாம் எருக்கலை வெட்டி போடாமல் சரியே பண்ண முடியாதுங்க. நம்ம சார் ஒருத்தர், அவர் டீச்சராக இருக்கார், ஈரோட்டுக்காரரு, இந்த மாதிரி பிரச்சனை வருதுனாரு, சார் நீங்கள் டக்குன்னு எருக்கலை வெட்டி ஊற போட்டு கரைசலாக கொடுங்க, அப்போ தான் வந்து இந்த மறுபடியும் வேர்ப்புழு விழுந்து செடி சாகிறது நிற்கி பப்பாளி செடிக்கு அப்படின்ட்டு இருந்தா. அவரும் கரைசல் விட்டுருக்கிறாரு, இப்போ 2 நாள் ஆச்சுங்க விட்டு சரியாயிரு. எல்லா விவசாயத்துக்குமே எருக்கலை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் வந்து ஒரு 50 ஆண்டுகள் தான் ஆகுதுங்க, ஆனால் தமிழக விவசாயத்துக்கு 10,000 வருஷத்துக்கு மேலே இருக்குது பாரம்பரியம். அப்போ எதை போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க? அன்றைக்கி நோயே செடிகளுக்கு வந்திருக்காதா? நம்ம பண்ணுற விவசாய வெள்ளாமைக்கு வந்து நோய் வந்திருக்காதானா? வந்திருக்குந்த. அதை எப்படி சரி பண்ணிட்டாங்கன்னா எருக்களை தாங்க. இப்போ நிறைய பேர் கிளர்சீடியான்னு சொல்கிறீங்க. கிளர்சீடியா நல்ல நைட்ரஜன் சத்து, நல்ல பசுந்தால் உரம்தான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மருத்துவ குணம் அதில் இல்லைங்க. இது வந்து இந்த பால் இருக்கிறதுனால சரியான காரம் இல்லைங்க. மண்ணில் இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தமாக சரி பண்ணிடு. வயலுக்கெல்லாம் வந்து வெட்டி போட்டிங்கன்னா விதைப்பு நடவு அறுவடை அப்படிங்க கூட வச்சுக்கலாம். ஆர்கானிக்கில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நெல் பண்ணுறது சிரமம், நோய் வந்துடுது அப்படின்லாம் சொல்கிறதுல இயற்கையை பயன்படுத்தலாம். இப்போ வந்து வயலை சுற்றியும் நட்டு விட்டுங்க, ஒரு 10 அடிக்கு வேலி மாதிரி ஃபுல்லாக நட்டுட்டு வயல் கலக்கி விட்டு அறுத்து உள்ளே போட்டால் போதும். அப்புறம் அறுத்து போட்டு இது வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி ஒரு அண்ணன் வந்து பொள்ளாச்சியிலிருந்து தான் வர்றாரு, 1000 செடி எடுத்துகிட்டு போகிறக்குங்க. அதையும் உங்களுக்கு வெடியே எடுத்து போடுறோம். அது அப்புறம் கிளச்சி எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுக்கா தெரியாதுங்க செடி, அதுக்காகத்தான் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு போடுறது. இது எல்லாமே வந்து விதைச்செடிங்க. வெட்டி வச்சா எருக்களை குச்சி வருமானு கேட்குறீங்க. வெட்டி வச்சா வரும், 10 வெட்டி வச்சா 2 வருமுங்க. அப்புறம் 2வது வந்து இவ்வளவு ஃபாஸ்ட்டான குரோத் இருக்காது. இப்போ செடியை நட்டாச்சுன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் இந்தளவுக்கு வந்துடுமுங்க, கடகடன் வந்துரு. வெட்டி வைக்கிறது வந்து அப்படி குரோத் இருக்காதுங்க. இதெல்லாமே வந்து விதையில உற்பத்தி பண்ணுறது, நம்ம விதையே போட்டு உற்பத்தி பண்ணுறதுங்க. இந்த செடிக்கெல்லாம் இப்போ 4 மாதம் ஆச்சு. நான் போட்டதுலேருந்து இப்போ வரை கணக்கு பண்ணது 4 மாதத்து செடி நல்ல டெம்பராக இருக்குங்க. அவங்க வந்து இப்படி கிளச்சி தான் எடுப்பாங்க. இப்படி செடி வாருங்க, நல்லா டெம்பராக இருக்குது, ஒன்றும் ஆகாது. கொண்டு போய் நட்டால் அப்படியே டக்குன்னு பிடிக்குங்க. ஏன்னா இது நடவரை கரெக்டான ஸ்டேஜ். ஒன்று இதுக்கு மேலே வளர்ந்து போயிடுதுன்னா எல்லாம் பாக்கிட்டு போச்சுட்டு வேறு கீழே போயிடு, அப்புறம் அத்து எடுத்து அப்புறம் வாடி அப்புறம் தொலைஞ்சி அப்படி இருக்குது. கொண்டு போய் நட்டாச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்குங்க. இப்போ நட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அப்படியே மழை காலத்தில் கப்புன்னு பிடிச்சிக்கு. அப்புறம் ஏதாவது 50 செடி 100 செடி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிச்சு விட்டுதான் இருக்கிறோம். இந்த பதிவு எதுக்கு போடுறோம்னா, நிறையா கேட்டிருந்தீங்க எருக்களை நாத்தின்னு ரெடி ஆகலைன்னு சொல்லியிருந்தா. சரி, ரெடி ஆயிடுச்சுங்க. வேணுங்கிறவங்க இன்னையிலிருந்தே புக் பண்ண தொடங்கிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுருவோம், இன்னையிலிருந்தே புக் பண்ண தொடங்குங்க, எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்ருவோம். இது தீந்தாச்சுன்னா திருப்பி அடுத்த வருஷம்தான் போடுவோமுங்க. அப்புறம் நீ விதை கிடைக்காதில்ல, அப்புறம் அடுத்த வருஷம்தான் போட முடியும். இந்த இடையில இது விதை கிடைச்சதுங்க, தண்ணி பாஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற இதில் காய் பிடிச்சி வந்தது. மழை இல்லைங்கிறதுனால விதை வந்துருச்சுங்க. இல்லைன்னா மழை காலத்தில் வர்ற காயில் வந்து விதை இருக்காது, உள்ளே பூஞ்சான மாட்டை பிடிச்சி உள்ளே அந்த பூச்சி மாதிரி அரிச்சரிஞ்சிரு. சம்மரில் தான் விதை எடுக்க முடியும். விதை எடுத்து போடுறவங்க நீங்களே விதை எடுத்து இந்த மாதிரி நாத்துருவாக்கியும் நட்டு விட்றலாம். நாத்துருவாக்கியும் நட்டு விட்டிங்கன்னா அப்பப்போ அறுத்தறுத்து போட்டே இருக்கலாம். வேறு எந்த ஒரு உரமோ எந்த ஃபெர்டிலைசருமே தேவையில்லைங்க. நீங்கள் எருக்களையும் மட்டும் கிண்ணன்னு போட்டிங்கன்னா
அதுவே போதுங்க. அதே மருந்து மாய்க்கு அதே உரமும் ஆயிக்குங்க. சிறந்த உரமும் சிறந்த மருந்தும்னா எருக்களை தான். எருக்களை தொடாமல் இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. ஏதேதோ செலவு அதிகமாகுது இல்லைங்க. இப்போ வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்கு போனால் அது கெமிக்கல் ஃபர்டிலைசரில் விட செலவு கூடிடுது. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு வாட்டி வச்சு வளர்த்துட்டோம்னா 50 வருஷம் ஆனாலும் வெட்டி போட்டுகிட்டே இருக்கலாம். 3 மாதத்துக்கு ஒருக்கா வெட்டலாங்க. இளந்த இளஞ்செடியாக இருக்கலையே வெட்டி வெட்டி சும்மா ஒரு 4 அடி வந்தோடனே அறுத்து போட்டுறோன்னு. அப்போ தான் வந்து ஃபுல்லாக இலையாக இருக்குது. அப்புறம் அது வயசாகிற கூட்டம்னா கீழே இருக்கிற இலையெல்லாம் பழுத்து உளுந்து போக நம்ம தலைவலியை மட்டும்தான் இலை இருக்குது. நம்மளுக்கு அவுட்டன் கிடைக்காதுங்க. ஒரு செடிக்கு வந்து ஒரு அறுப்புக்கு 20 கிலோ வரும். அப்போ கணக்கு போட்டுங்க, 1000 செடி வச்சா 20 டன்னு 4 தடவை இருக்கலாம் வருஷத்தில். அப்போ எவ்வளோ ஆச்சுங்க, 80 டன் ஆச்சு. 1000 செடி உற்பத்தி பண்ணிட்டோம்னா 80 டன் பசுந்தாள் உரம் கிடச்சிட்டே இருக்குது. திருப்பி இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எருக்களை செடி விற்கிறதுக்காக இதை சொல்லலை. எப்படியாவது இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் எல்லாத்தையுமே. அப்படின்னா எருக்களை தவிர வேறு வழி எனக்கு தெரியலைங்க. அதனால தான் எருக்களை செடியும் உற்பத்தி பண்ண வேண்டியதாகிடுது. இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள், தீர்வுகளுக்கு உண்டான பொருள் உற்பத்தி, அப்படித்தானே போக முடியுங்க. சும்மா வாயில் பேசி இங்கே எதுவுமே நடக்காது. அப்போ நம்மால்வார் சொன்னதை அடிக்கடி நினச்சிக்குவேன், இங்கே மாற்றம் என்பது சொல்லலாம் செயல்னு. அப்போ எருக்களை செடி உற்பத்தி பண்ணி நட்டு அறுத்து போட்டு சரி பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். ஏன்னா இதுக்கு மேலே ரசாயன உரம் போட்டால் பூமியும் தாங்காது, அதை எடுத்து சாப்பிட்டா நம்மளும் தாங்க மாட்டேன். எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு, நான் அப்படியெல்லாம் ஆனதுனால தான் இந்த தேடலுக்குள்ளேயே வந்தோமுங்க. இப்போ இந்த எருக்களை அறுத்து நம்ம பயிருக்கு போடுறோம்னு வைங்களேன், இந்த எருக்களையினுடைய மருத்துவ குணம் வந்து அந்த பயிரில் வரும். அந்த விளைஞ்சி வர்ற தானியத்துலேயோ இல்லை தேங்காயிலேயோ இல்லை பழங்கள்லேயோ இது வரும். அப்போ அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. அந்த வைக்கோல் எடுத்து மாட்டுக்கு போட்டால் மாட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த மாட்டு பால் எடுத்து குழந்தைக்கு கொடுத்தா குழந்தை நல்லா வரும். இப்படித்தான் இந்த சங்கிலி. இதில் ஒன்றை கட் பண்ணி விட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருமுங்க. இந்த செடி பார்த்துக்குங்க, செடி சீக்கிரம் காலியாயிருமுங்க. அப்புறம் செடி தீர்ந்ததுக்கப்புறம் எருக்களஞ்செடி வேணும் எருக்களஞ்செடி வேணும்னு கேட்டே இருப்பீங்க. அதனால் வீடியோவை பார்த்த உடனே வேணுங்கிறவங்க புக் பண்ணிடுங்க. ஏன்னா இவர் 1000 செடி எடுத்தாச்சுன்னா அப்புறம் மீதி 1000 தான் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க, அது வேணால் 10-300 இருக்கலாம். உடனே புக் பண்ணிடுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஒரு 10-20 செடியாக அதை நட்டு பாருங்கள் ஓரக்காலில். அப்படி நட்டாவே வந்து நோயுமே குறையும். எருக்களிக்கு அந்த ஆற்றல் இருக்குது. ஒருத்தர் வந்து எருக்களஞ்செடி தோட்டத்துக்குள்ளே நடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. உனக்கு என்னத்தை சொல்கிறதுங்க, அதுதான் முதல்லையும் ஒரு வீடியோவில் சொன்னேன், மூடத்தனம் பிற்போக்குத்தனம் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும். எருக்களை செடின்னு அப்புறம் உரத்துக்கு எங்கே போகிறதுங்க. இப்போ முதல்லையெல்லாம் வந்து தரிசு நிலங்கள் நிறையா கிடந்தது, போய் அறுத்துட்டு வந்து போட்டோம். இப்போ தரிசு பூரா எல்லாம் நிறவி வச்சாச்சு, அங்கே எருக்களை செடியே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம காட்டில் தான் உருவாக்கணும். காட்டில் வந்து ஓரக்காலில் வேலி மாதிரி சுற்றியும் நட்டு விட்ருங்க, அறுத்து பயன்படுத்திகிட்டே இருங்க. நம்ம வெளியில் இருந்தால் கூட டிராக்டர் பிடிக்கணும், இல்லைன்னா வண்டி பிடிச்சி அறுத்து ஏற்றிட்டு வரணும். இது அப்படி இல்லையே, சுற்றியும் நட்டு வச்சிட்டோம்னா அறுத்து போட்டே இருக்கலாம். அதனால் ஒரு 10-20 செடியாக சாம்பிளுக்காவது வாங்கி நட்டு பாருங்கள், அதை எடுத்து மரத்துக்கு போட்டு பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. நிறையா பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எருக்களை செடி போட்டதுக்கப்புறம் அருமையாக இருக்குதுங்க. தென்னை மரத்துக்கு ஒருத்தர் போட்டிருக்காருங்க, ஒரு 10 மரத்துக்கு மட்டும் தனியாக போட்டாராமா, அந்த 10 மரம் மட்டும் நல்லா காய் பிடிக்குது அப்படின்னாருங்க. அவர் போட்டு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எருக்களை வந்து அந்தளவுக்கு வேலை செய்யுதுனாரு. இதில் ரிசல்ட் இல்லாமல் நானும் சொல்லமானுங்க, சும்மா உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா ஏதோ ஒரு மரம் 2 மரத்துக்கோ இல்லை கொஞ்சமாவது உங்கள் விவசாய இடத்துல போட்டு அதில் நீங்கள் வந்து பயிரை வச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு, அப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க. அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய முக்கியமான விஷயம் இது. நன்றி, வணக்கம்.